இந்த வசனத்தை தான் நம்ம இங்கே தியானிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 127, எல்லோரும் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். 127 சங்கீதம் 3 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆக்சுவலாக இந்த வசனத்தில் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் கிடைக்கும் பலன். ஆக்சுவலாக இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆர் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் ஆண்டவருக்கு ஒரு அலையிலையா சொல்லுவோமா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக. இப்போ பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம், ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்குள்ளே வந்து ஒரு பாரம் இருந்தது. என்னென்னா, இப்போ எங்கள் வீட்லேயும் இப்போ தான் கல்யாணம் முடித்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு ஜபாவுக்கு 3 பிள்ளைங்க, என் தங்கச்சி மாறு ஜபா வீட்டில், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ தான் சின்ன சின்ன பிள்ளைங்களாக அந்த மாதிரி இருந்து. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலேஜ் லெவல் வந்துட்டாங்க. அப்போ நிறைய பிள்ளைங்க நம்ம சர்ச்லேயும் யங் அடல்ட்ஸு வாலிப பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்போ எல்லாருமே இப்போ யோசிக்கும் போது, ஆண்டவர் கொஞ்ச நாளாகவே பிள்ளைகள் வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட உணர்த்திட்டே வராரு. ஸோ தே ஆர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ நம்மளாம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் யார்? நம்முடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு வாரத்தை கொடுத்தாரு, அதை நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அதனால் அதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி சில வசனங்களை நம்ம தியானித்தாலும், அந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போதே எல்லா பெற்றோர்களும் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே எங்கள் பிள்ளைங்களையும் இந்த மாதிரி ஆசீர்வதிங்க. ஆமென். ஏன்னா திருப்பி வாசிப்போமா, சங்கீதம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. ஆமாம், ஆக்சுவலாக சில்ட்ரன் வந்து ரியலி எ கிஃப்ட் ஃப்ரம் காட். உண்மையாகவே அவங்க ஆண்டவருடைய சுதந்திரம், தே ஆர் கிஃப்ட் ஃப்ரம் காட் தான். அதனால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். யார் ஜெபம் பண்ணோம்? பெற்றோர்கள் தான் ஜெபம் பண்ணோம். ஆக்சுவலாக தே ஆர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், புரியுதுங்களா? அதனால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆக்சுவலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒன்று சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 1 more mouth டு ஃபீட் அப்படின்வாங்க இங்கிலீஷில். இந்தியாவில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 1 more mouth டு ஃபீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு நம்ம ரெடி பண்ணணும். 1 more mouth டு ஃபீடு. ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? 1 more mouth டு ஃபீட். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 more mouth டு ப்ரைஸ் காட். ஆமீன். இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து 1 more mouth டு ஃபீட் இல்லை. ஆக்சுவலாக நம்ம அவங்களுக்கு போஷிக்கணும், அது பெற்றோருடைய கடமை. அதனால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படின்னா, இந்தியாவில் வந்து இப்போ ஜனத்தொகைலாம் அதிகமாக இருக்கனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே 1 more mouth டு ஃபீட். பட் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னென்னா, தே ஆர் நாட் 1 more mouth டு ஃபீட், தே ஆர் 1 more mouth டு ப்ரைஸ் காட். ஸோ நம்ம வீட்டில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்குறாருன்னா, அந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு பிளான் வச்சுருக்காரு, ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அவங்க வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு நம்ம சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்ற கணக்கில்லை. தேர் 1 more mouth டு ப்ரைஸ் காட். இதை எப்படி பாருங்கள், சங்கீதம் 8:2 கொஞ்சம் வாசிங்க. அதில் போட்டிருக்கீங்களா, அந்த குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா, God has ordained praise through the mouth of children. அப்போ இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்துச்சுன்னா இன்னொரு ஆளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், இன்னொரு ஆளுக்கு துணிமணி வாங்கணும், இன்னொரு ஆளுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது பெற்றோருக்கு அடிஷ்னல் பேர்டன் இல்லை. நம்ம பிள்ளைகள்லாம் யார்? தேர் 1 more mouth டு ப்ரைஸ் காட். ஸோ நமக்கு ஆண்டவர் கிருபை. அப்போ இதையும் நீங்கள் 127 சங்கீதம் சேர்த்து வாசித்தீங்கன்னா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தர் அருளும் பலன். ஸோ ஆண்டவர் கொடுக்குற பலன் எதுக்குன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவரை நம்ம துதிக்கிறதுக்கு தான். அதனால் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பெற்றோர்கள் நம்ம தான் ரொம்ப அக்கௌண்டபிள். ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே கணக்கு கேட்குறவர். நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் கணக்கு கேட்குறாரு, நம்ம செய்கிற கிரியைகளையும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த 87 சங்கீதத்தில் இன்னான் சியோனில் பிறந்தான்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டரில் எழுதுறாரு. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆண்டு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஏதோ ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் எங்கள் பிள்ளைங்களை அவ்வளோவா பார்த்ததில்லை. எங்கள் ஜெபா அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ எங்கள் டேவிட்லாம் சின்ன பிள்ளைகளை காலையில் முழிச்ச உடனே அழுவான். காலையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பால் வேணும் சொல்லுவான். என்ன நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, குரட்டை விட்டு
இப்போ உடனே உள்ளே போய் ஸ்டவ்வில் வச்சு பற்ற வச்சு அவனுக்கு டக்குன்னு ஊற்றி கொடுத்த அப்புறம் தான் அவன் அடங்கவே செய்வான். அப்போ என்ன சொல்ல, நான் பிள்ளைகளை பெற்றோம், அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதனால் எத்தனை பேர் இன்றைக்கி மாலை நேரத்தில் நம்ம ஒருவேளை அந்த வசனங்களை நம்ம தியானித்தாலும், ஆண்டவரே நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க வந்து நீங்கள் ஈவாக கொடுத்தீங்க, தேர் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் காட், ஸோ தேர் நாட் ஒன் மோர் மவுட் டு ஃபீடு. இந்தியாவில் சொல்கிறபடி, இந்தியாவில் என்னது, இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஆளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். அம்மா வந்து இப்போ ஒரு ஆளாக போடுறாங்கன்னா இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னொரு இரநூறு கிராம் ஒரு கால ஆளாக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா செய்யணும், வடிக்கணும் அப்படின்றது இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போனோம்னா கிறிஸ்மஸ்ஸு ரெண்டு பேருக்கு வாங்கினா மூணு பேருக்கு வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கினா எல்லாருக்கும் வாங்க இன்னொருத்தங்களுக்கு வாங்கணும் அப்படி கிடையாது. ஸோ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த பிள்ளைகள், எல்லாம் ஆண்டவர் கை வைத்து அலையிலையா சொல்லுவோமா? ஸோ ஆண்டவர் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஸோ இந்தியாவில் சொல்கிற மாதிரி ஒன் மோர் மவுத் டு ஃபீட் கிடையாது, ஒன் மோர் மவுத் டு ப்ரைஸ் காட். எல்லாரும் நம்ம எல்லாருமே விசுவாசிக்கணும், என்னுடைய பிள்ளைங்கள்லாம் பாடுவாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எங்கள் இந்தியாவிலேயே செய்வாங்க. ஆமீன். எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ பிள்ளைகளுக்காக நம்ம பாரப்படணும். பிள்ளைங்களுக்கு வி ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் அவர் சில்ட்ரன். வியர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் டேவிட் இப்போ 10th பப்ளிக் எக்ஸாமு, அவன் சயின்ஸ்லாம் டேடி ரொம்ப கஷ்டமாக இருக்கு டேடி, அவனுக்கு சயின்ஸ் புக்கு வாங்கிட்டு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், அவன் வந்து விளையாடிட்டு இருக்கான். ஆனால் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் வியர் அக்கௌண்டபிள். இத்தனை நாளைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் ஃபுல்லாக ஜபா தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு தெரியுது கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளில் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக கொடுத்துருக்காரு. இப்போ எங்கள் கூட இப்போ எல்லா சின்ன பிள்ளைங்க கூட யோசிச்சுக்கோங்க, எல்லா பிள்ளைங்களுமே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்காரு. அப்போது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ தே ஆர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நம்ம ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆராதனைக்கு போகணும், பாட்டு பாடணும், ஆண்டவர் விசுவாசம் வரணும் கிடையாது, அவங்கள நம்ம கவனமாக வளர்க்கணும், அவங்கள வந்து அந்த தெய்வபக்திக்குள்ளே நடத்தணும். அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒரு சில வசனங்கள் பாருங்களேன் பைபிளில் பிள்ளைகளை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்கள் நான் ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, படித்தவங்களே வாசிக்காதீங்க, படிக்காதவங்க வாசிங்க. ஒரு ஒரு வசனம் கொஞ்சம் வேகமாக நம்ம வாசித்துருவோம். அதை வாசிக்கும் போதே நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல வாசிங்க ஏசாயா 54:13. ஏசாயா 54:13. ஆ ஓகே, அக்கா மனப்படமாக சொல்கிறாங்க. அப்போ ப்ராப்ளம் அவங்க ஜெபத்தில் ஜெபம் பண்ணாங்க. இதுதான் நம்ம ஜெபமாக இருக்கணும். பாருங்க இதில் என்ன பண்ணுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் எல்லாம் கையை வச்சு சொல்லுவோமா? எங்கள் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பிள்ளைங்களும். சில பேர் எனக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போ எங்களை மாதிரி மூணு பிள்ளைங்க அப்படின்னு எத்தனை பிள்ளைங்க ஆண்டர் கொடுத்துருந்தாலும் ஆண்டர் ஈவாக கொடுத்தது தான். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் என்ன பண்ணணும், போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் ஒரு ஒரு கோடி பேங்க்கில் போடணும், ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், ஒரு அதை விட எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். அதான் மீன். நம்ம பெரிய பேங்க் டெபாசிட் வச்சுட்டு போகலாம், அது முக்கியமாக அவங்க சமாதானமாக வாழ்கிறது முக்கியமாக. அப்போ அந்த வசனம் அதில் இன்னொன்று பாருங்களேன், கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எப்படி போதிக்கப்பட்டிருப்பார்கள்? அப்போ அந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். ஆமென். ஓகே, அடுத்ததாக இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 44:3. ஏசாயா 44:3 வசனம். இல்லை பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது எனக்கு வசனம். உன் சந்ததியின் மேல் நான் எதை ஊற்றுவேன், ஆவியை ஊற்றுவேன். ஆவியை என்ன, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். சந்தானம் அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக என்ன அர்த்தம், பிள்ளைகள். ஓகே, வெரி குட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு, உன் சந்ததி மேலே நான் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என்ன எதை ஊற்றுவேன். அப்போ அது இருந்தால் போதுமா? ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்து அபிஷேகமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தவிர அவர் அதனோடு என்ன பண்ண மாட்டார். இப்போ நான் கூட யோசனை, நம்ம என்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் பற்றாது. நீங்கள் எத்தனை லேக்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வில் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, பற்றவே பற்றாது. நம்ம கொடுத்தா பற்றவே பற்றாது. நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் சந்ததியின் மேல் உன் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் என்ன எதை விட்டுருங்க,
உண்மை ஆசீர்வாதத்தை ஆபிரகாம ஆண்டவர் அங்கே ஆதியாகமத்தில் ஆசீர்வதிச்சார், அதை பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தொடர்ந்து செஞ்சார். கரெக்டாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து போச்சா இல்லையா? அவருடைய ஈசாக்கு யாக்கோபு, அப்போது உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆண்டவரே நீங்கள் இப்படி செய்யுங்க, இதை தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க ஓகே அவங்க நல்லா படிக்கலாம், நான் யோசித்தேன் அவங்க பிஹெச்டி படிக்கணும், அவங்க மெடிக்கல் டாக்டர் ஆகணும். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப யோசித்தோம், கிருபா வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ப்ரொஃபஷனல் லாயர் ஆகணும். ஆனால் இப்போ ஆண்டவர் எனக்கு மீனாக உணர்த்துலன்னா பிள்ளைகளை வந்து அவங்க நல்ல பக்தியோடு இருக்கணும். ஆண்டவர் அறிந்து கொண்டாலே போதும், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களை பின்தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல். இந்த ஆசீர்வாதத்தை உலகத்தில் இருக்கவங்க யாராவது கொடுக்க முடியுமா? யாருமே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த இதை நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கொடுத்துருக்கீங்களோ எல்லா பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆவியை என்ன பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து ரொம்ப பொல்லாங்கான உலகம், பொல்லாங்கான உலகமாக இல்லையா? இட்ஸ் அன் ஈவில் வேர்ல்டு. அதில் எப்படி நம்ம பிள்ளைங்கள்லாம் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அபிஷேகத்தை வச்சு தான் அவங்களால வாழ முடியும். அப்போ என் உன் பிள்ளைகள் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதை நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்ததாக இன்னொன்று பாருங்கள், யோவேல் 2:28. யோவேல் 2:28. சரி, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இதில் பாருங்கள், பிள்ளைகள் குறித்து வரும்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் என்ன சொல்வார்கள்? அதை தான் நான் முதல்ல சொன்னேன். நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஓகே அதெல்லாம் நல்லது தான், உலக பிரகாரமாக அது தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் வெல் அண்ட் குட். உடவுல டாக்டர் இன்ஜினியர் அவங்க லாயர் நல்லா படிக்கட்டும், நல்லா படிக்க வைங்க. ஆனால் அதை விட நாம் என்ன சொல்லணும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் அது, உங்கள் குமாரரும் குமாரர் மட்டும்தான் சொல்லுவாங்களா? இல்லை, இப்போ ஆல்பர்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ என் பேர் மோகன் குமார், அதனால் நினைப்பேன் ஐயா குமார்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னும் போது நான் நினைப்பேன் எனக்காகவும் ஆண்டு குமார்களுக்கெல்லாம் ரொம்ப சோதனை அப்படின்வாங்க. அப்படின்னு இங்கே நம்ம இங்கே ஒரு குமார் பிரதர் இருக்கார், அதனால் நம்ம அப்போ நம்ம குமாரர்கள் மாத்திரம் இல்லை குமாரத்திகளுக்கும் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆமீன். அப்போ ஓகே, அதாவது வெளியே என்ன சொல்கிறது, இன்னொரு இடத்துலேருந்து ஊழியக்காரங்க வர எழும்புறாங்கன்றத விட நம்ம குடும்பத்துலேருந்தே எழும்பணும் நம்ம. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் தான் அது, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் தானே போட்டிருக்காரு ஆண்டவரே, வேறு ஊர்லேருந்து வரும் போட்டிருக்காரா? இல்லை, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும். ஸோ அதனால் நம்ம பிள்ளைகளுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம். இந்த மெசேஜ் மாதிரி நம்ம தியானம் பண்ணாலும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க உம்மால் போதிக்கப்பட்டிருக்கணும், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும், என் சந்ததியின் மேல் உன் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் உங்கள் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க. எங்கள் குமாரரும் குமாரத்திகளும் என்ன சொல்லணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், மல்கியா 2:15. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினதனுடைய நோக்கத்தை சொல்கிறாரு. ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினாரு அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அதில் இருக்குங்களா 15:4, தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கணும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமே ஆக்சுவலாக அதுக்கு என்னென்னு பண்ணணும்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும். நான் இதெல்லாம் இந்த வசனங்கள் தியானிக்கமாக நான் யோசித்தேன். இப்போ நான் இனி கூட ஈவினிங் சர்வீஸ்க்கு இப்போ ஆக்சுவலாக வந்துட்டேன் அப்படின்னா, நான் யோசித்தேன் சின்ன வயசில் நாங்கள் இப்போ நம்ம அந்த எங்கள் கிருஷ்ணாபாக்கக்குளம் அங்கே கிருஷ்ணாகுளம் அங்கே சர்ச்சில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் கரெக்டாக வந்துடுவாங்க. அப்போ நாங்களும் கூட வந்துடுவோம், நான் என் தங்கச்சிலாம் வந்துடும், ரெகுலராக வந்துடும். அப்போது நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த சர்ச்சில் கூரை போட்டிருக்கோம், சில நேரத்தில் மழை நேரத்துலலாம் அந்த கூரையிலேருந்து தண்ணி ஊற்றுவோம். அப்போ இவங்க துரையங்கள் ஓடி போய் கோணியெல்லாம் போட்டு மூடுவாங்க, ரைட். அப்போ என்ன சொல்லனா, அப்போ சின்ன வயசுலேருந்தே நமக்கு இப்போ பழகிட்டோம்னா, சண்டே ஈவினிங்னா நம்ம சண்டே மார்னிங்னா எங்கே போயிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் எங்கே போயிடும், சண்டே ஈவினிங்னா. அப்போது நம்ம பிள்ளைங்களை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டா அவங்க முதிர் வயதுன்னு என்ன பண்ண மாட்டாங்க,
அதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, உன் பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்போ அவன் முதிர் வயதில் என்ன பண்ண மாட்டான். நான் அதான் நினச்சேன், இப்போ எங்கள் அப்பாலாம், அப்போது எங்கள் அப்பா அம்மாவும் வந்துடும், எங்கள் அப்பாவும் வந்துடுவாங்க, அம்மாவும் வந்துடுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஃபேக்ட்ரி காலையில் மறுநாள் 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க, ஒரு நாள் கூட அவங்க லீவ் போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எங்களை கரெக்டாக மார்னிங் சர்வீஸ் ஈவினிங் சர்வீஸ் கரெக்டாக வந்துடும். சரி, அப்போ அதனால தான் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம பக்தியாக நம்ம இருக்க முடியுது, ஆண்டவர் விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ண முடியுது. நான் அதை யோசித்தேன், அப்போ எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக ஆராதனைக்கு வந்தனால தான் இன்றைக்கி நமக்கும் என்ன பண்ண முடியுது. இல்லாட்டி எனக்கு, நான் யோசித்து பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நாங்கள் சர்ச்சுக்கெலாம் வரதுக்கு முன்னாடி, அப்போது எத்தனை பேர் தெரியும், டிவியில் வந்து அப்போ ஒரே ஒரு சேனல் தான், தூர்தர்ஷன். எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, எங்கள் பெரியப்பா வீட்டில் டிவி இருக்கும். படம் போட்டாங்கன்ன உடனே ஓடும், ஏய் பேர் போட்டாண்டாங்கன்னு உடனே ஓடி போய் அந்த அந்த தூர்தர்ஷன் அந்த லோகோ வரும் சவுண்டு வந்தோடனே ஏய் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஓடும். அப்போது நம்மளை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராமல் விட்டுருந்தோம்னா நம்ம எங்கே போயிருப்போம் இனியனோ? அப்போ டிவிக்கு போயிருந்தோன்னா இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு போயிருப்போம், இன்றைக்கி பீச்சோ பார்க்கோ போயிருப்போம். அப்போது நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்கள ஆலயத்தில் கூப்பிட்டு வந்து விட்டோம்னா அவங்க அது முதிர் வயதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அதை விடாது இருப்பார்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பக்தி வைராக்கமே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் தான், இல்லாட்டி நம்மளுடைய தாத்தா பாட்டி தான். ஐ மீன் எத்தனை பேர் இது ஒத்துக்கிறீங்க? அவங்க நமக்கு சொன்னதுனால தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தான். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் ஒரு குடும்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி. அப்போது காட் இஸ் வரிட் அபவுட் அவர் சில்ட்ரன். அப்போ அந்த தேவபக்தியில் சந்ததி, ஆண்டவர் வந்து நான் ஒன்றை ஆசீர்வதிக்கிறேன் மனைவி ஆசீர்வதிக்கிறேன்னு மட்டும் போடலை, என்ன சொல்கிறாரு, தேவபக்தி உள்ள சந்ததி. ஸோ காட் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் அவர் ஜெனரேஷன். அப்போ அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது யார்? எல்லா பெற்றோரும் கை வச்சு சொல்லுங்களா, நான் தான் சொல்லணும், கரெக்டுங்களா? வேறு யாராவது சொல்லுவாங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு யார் சொல்லணும்? நமக்கு எத்தனை பிள்ளைங்க கொடுத்துருக்காங்களோ அத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம தான், வி ஆர் அக்கௌண்டபிள். நம்ம தான் அவங்கள பழக்கம் வைக்கணும். சின்ன வயசுலேயே சண்டே ஸ்கூல் அனுப்பணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் காட்ஸ் கிரேஸ் விபிஎஸ்லாம் அப்போல்லாம் என்ன, நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறதுனால ஒரு சில நேரம் எங்கள் அத்தை வீடு ட்ரிப்ளிகேனில் இருக்கும், அங்கே போயிருக்கேன் சர்ச்சு விபிஎஸ். அங்கே போய் தான் என்ன பாடு, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழி இதாக கேட்டேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா இங்கே பிஷப்குவரி சர்ச்சில் நடக்கும், பிஷப்குவரி ஸ்கூலில் நடக்கும் விபிஎஸ், அங்கே நடக்குதுன்னுவாங்க எங்கள் அம்மாட்ட, உடனே எங்கள் அம்மா அங்கே அனுப்புவாங்க. அப்போ நம்ம அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் படித்தனால தான் இன்றைக்கி நம்ம வேத வசனங்களை நம்ம என்ன பண்ண முடியுது. அப்போது பிள்ளை ஆண்டானவன் நடக்க வேண்டிய வழியில் என்ன பண்ணுங்க, நடத்து. அது முதிர் வயதிலும் அவனை அதை என்ன பண்ணாமல் இருப்பான், விடாது இருப்பான். ஸோ பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம பிள்ளைகள் தேவபக்தியாக வாழணும். அடுத்ததாக இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 112:2. சங்கீதம் 112. அப்போ எங்கேயும் பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து நீயும் உன் மனைவியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்கிறாரா? ஸோ காட் இஸ் மோர் கன்சர்ன் அபவுட் அவர் சில்ட்ரன். அவன் சந்ததி, அது வாசிங்க. புரியுங்களா? அப்போ அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, யுவர் சில்ட்ரன் வில் பி மைட்டி இன் த லேண்ட். நான் அப்படியே நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம இந்திய தேசத்தில் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கணும், பலத்து இருக்கணும். ஆமீன். இந்தியாவில் நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக வரணும், பெரிய பெரிய லீடர்ஸாக வரணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஆமீன். எல்லாரும் ஊழியக்காரங்கன்றது மாத்திரம் இல்லை, எல்லாரும் பெரிய பெரிய லீடர்ஸாக வரணும். ஏன்னா இந்தியாவுக்கு நிறைய தேவை இருக்குது. யார் வரணும்னு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க அந்த போட்டுக்கலாம். உன் சந்ததி பூமியில் எப்படி இருக்கும், பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். அப்போது நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இந்த வசனத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவார், ஏதோ அவங்க வளர்கிறாங்க, அவங்க அப்படியே உலகத்தை சொல்கிறாங்க, வர வச்சவன் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்ற மாதிரி அது வாட்டில் வளரும் அப்படின்னு இல்லை. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவார், செய்வார். இப்போ நான் இப்போ வேதத்தில் 3 பேரண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 3 பேரண்ட்ஸ் வந்து எப்படி தன் பிள்ளைகளை வந்து பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்க, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், 3 பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக அவங்க பாரப்பட்டு செஞ்சாங்க, அதனால் அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் அவர் சில்ட்ரன். அதில் 3 பேரண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல 1 சாமுவேலுக்கு வாங்கல, 1 சாமுவேல் 1:10.
ஓகே, அடுத்தது வாசிங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன நம்ம தியானம் பண்ணுறோம், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்கணும், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு யார் பொறுப்புனா பெற்றோர்களாகிய நாம் தான் பொறுப்பு. அதில் இப்போ வேதத்துலேருந்து மூன்று பெற்றோர்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வந்து இங்கே இருக்கவங்க யார், அண்ணாள். அவங்களுடைய பிள்ளை யார், சாமுவேல். அப்போ அண்ணாள் சாமுவேல். ஆனால் அண்ணாள் செஞ்சது பாருங்கள், அண்ணாள் என்ன செஞ்சாங்க, ஆக்சுவலாக அவங்க மலடியாக இருந்தாங்க, பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அதில் பத்தாம் வசனத்தில் போட்டிருக்கு, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் என்னென்னா ஒரு பிள்ளைக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணினாள். அப்போ இவங்க அண்ணால் எப்படிப்பட்டவங்க ஒரு பெற்றோர் அப்படின்னா, ஒரு ப்ரேயிங் உமன். அவள் ஒரு ஜெபிக்கிற தாயாக இருந்தால் சாமுவேல்கள் அவங்க வீட்டில் தோன்றுவார்கள். அப்படின்னு எத்தனை பேர், நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிறக்கிறவங்களாம் சாமுவேலாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே அதில் போட்டு பாருங்க, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க, விண்ணப்பம் பண்ணினார்கள். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. இதில் அண்ணாள் பாருங்கள், பத்தாம் வசனத்தில் விண்ணப்பம் பண்ணினாள், இங்கிலீஷ் பைபிளில் ஷீ ப்ரேட். அப்போ அண்ணாள் வந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்தார்கள். பதினோராம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனை பண்ணினாள், என்ன பண்ணாங்க, பொருத்தனை பண்ணினார். அப்போது இப்போ அண்ணாள் வந்து எந்த விஷயத்தில் ஒரு பெற்றோராக சிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபிக்கிற தாய். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, பொருத்தனை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்மளும் அதில் ஆண்டவர் நம்மளை உணர்த்தும் போது நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணும்போது ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். இவங்க பொருத்தனை பண்ணாங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா, கேட்டார். இப்போ சாமுவேல் மட்டும்தான் கொடுத்தாரா, அவங்க வீட்டில் அதுக்கு சாமுவேலுக்கு அப்புறமும் நிறைய பிள்ளைங்களை கொடுத்தார். ஆமீன், அல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணால் நமக்கு நஷ்டமே கிடையாது. ஆமீன். ஆனால் அதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறபடி நீங்கள் கரெக்டாக நீங்கள் செய்யும் போது கரெக்டாக ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், நீங்கள் பண்ணுற பொருத்தனை நிறைவேற்றும்படி ஆண்டு நிறைவேற்றுவார். அப்போ அண்ணாள் வந்து செஞ்சது முதல் காரியம் விண்ணப்பம் பண்ணினாள், ரெண்டா 11 வசனத்தில் ஒரு பொருத்தனை செய்தாள். அந்த அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிங்க, 12. இருங்க அது ஒரே நிமிஷம், 27-28 கொஞ்சம் வாசிங்க. 1 சாமுவேல் 27-28. இப்போ அண்ணாள் பார்த்தீங்கன்னா 10 வசனத்தில் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. 11 வசனத்தில் பொருத்தனை பண்ணாங்க. 27 வசனத்தில் என்ன பண்ணாங்க, பொருத்தனை நிறைவேற்றினாங்க. 28 வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டி கொடுப்போமா அண்ணாளுக்காக. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சர்ச்சில் பிரதிஷ்டை பண்ணுறாங்கள்ல பாஸ்டர், சின்ன குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு நம்ம ஆண்டவருக்கு. அப்போது அந்த பிரதிஷ்டையை அண்ணாள் அன்றைக்கே செஞ்சாங்க. அதில் 28 போட்டிருக்குங்க பாருங்கள். அப்போ கர்த்தர், ஓகே அந்த லைன் தான், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், ஏதோ கொஞ்ச நாள் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லலை, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே, தமிழ் பைபிளில் கர்த்தருக்கேன்றது வந்து போல்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். கர்த்தருக்கே நான் என்ன பண்ணுறேன், அப்போ நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் நமக்கு ஈவா தான் கொடுத்துருக்காரு, 127 சங்கீதத்தின்படி ஈவா கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்கள அவன் அவர்கள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவர்களை கத்தருக்கின்றே நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அதாவது பிரதிஷ்டனா ஓகே, அந்த பிரதிஷ்ட ஆராதனை பண்ணுறாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை நமக்குள்ளே அந்த ஆசை இருக்கணும்,
நம்ம பிள்ளைங்கள்லாம் கத்திருக்கே எல்லாம் சொல்ல, எல்லா பெற்றோரும் சொல்கிறீங்களா, எல்லாம் கையை வச்சு சொல்லுங்கள். எங்களை எத்தனை பிள்ளைங்க கொடுத்தீங்க, எல்லா பிள்ளைங்களும் அவங்க உயிரோடு இருக்கும் சகல நாளும் கத்தருக்கே ஒப்புக் கொடுக்குறேன், ஆமீன். அப்போ அண்ணாள்கிட்ட இருந்த சிறப்பு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அவள் ஜெபிக்கிற தாய், ரெண்டாவது பொருத்தனை பண்ணினார்கள், மூணாவது பிரதிஷ்டை பண்ணினார்கள். பொருத்தனை நிறைவேற்றுறது மாத்திரம் இல்லை, பிரதிஷ்டையும் ஆண்டவருக்கென்று என்று என்ன பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இவங்களை குழந்தை இல்லாமல் பிறந்தது, அப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும், குழந்தை இல்லாமல் பிறந்தால் அந்த குழந்தைய என்ன பண்ணணும், கொஞ்சனோ நம்மளே வச்சுக்கணும்னு தோணும். ஆனால் இவங்க சொன்ன பண்ண பொருத்தனையே என்ன பண்ணாங்க, நிறைவேற்றிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் சாமுவேல விட்டாங்க. அப்போது அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்குறேன். அப்போ நம்ம இதயத்திலேருந்து நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு எத்தனை பிள்ளைங்களை கொடுத்தனீங்களோ அத்தனை பிள்ளைங்களும் நான் உமுக்கென்று ஒப்புக் கொடுக்குறேன் நம்ம சொல்லும்போது, அவர்கள் நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சாமுவேல் ஆசீர்வாதமாக இருந்தாரா இல்லையா? இந்த அம்மா வந்து அவங்க ஆலயத்தில் போய் விட்டாங்க, வருகிற நாட்களில் அவர் தான் இஸ்ரவேலுக்கே தீர்க்கதரிசியாக மாறிட்டார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றிட்டார், ஆமீன். அப்போது ஆண்டவர் இப்போ அண்ணாளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார், அண்ணாளுடைய பொருத்தனை இவங்க நிறைவேற்றினாங்க, அண்ணால் பிரதிஷ்டை பண்ணாங்க, சரியா? அப்போ நம்ம பெற்றோரை நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், ரெண்டாவது பொருத்தனை செய்கிறவர்களாக இருக்கணும், மூணாவது அந்த கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளே கத்தருக்கே ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா அவங்களுடைய எதிர்காலம் நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் அண்ணாள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஷி வாஸ் அ உமன் ஆஃப் ப்ரேயர், ஷி வாஸ் அ உமன் ஆஃப் என்னது, பொருத்தனை செய்தால், மூணாவது பிரதிஷ்டை செய்தால், ஜபம் செய்தால், பொருத்தனை செய்தால், பிரதிஷ்டை செய்தால், அந்த மூணுமே செஞ்சதில். இதில் நான் யோசித்தேன், எல்கானாவை பற்றி வரவே இல்லை பாருங்கள். எல்கானா வந்து, ஆனால் இது நான் நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக பிள்ளைகள் வளர்ப்பில் வந்து நம்ம இந்தியாவிலேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மெயினாக யார் தான் ரொம்ப கேர் பண்ணுறாங்க, அம்மா மாதிரி தான் கேர். ஆனால் ஆக்சுவலாக பைபிள் பிரகாரம் என்னென்னா, நம்ம ரெண்டு பேருமே கேர் பண்ணணும், பிள்ளைகள் அவங்களுடைய வளர்ப்பில் வந்து நம்ம கேர் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா எல்கானாவை பற்றி போடவே இல்லை. எல்கானா வந்து ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கா? எல்கானா பொருத்தனை பண்ணாருன்னு போட்டிருக்கா? எல்கானா பிரதிஷ்டை பண்ணாருன்னு போட்டிருக்கா? இல்லை. எங்கே என்ன சொல்கிறீங்க? ஆ, வாசிங்க. அதை தான் ஆசீர்வாதம் வாங்கினார். நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா, ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும், ஆமாம், அவர் என்ன செஞ்சார்னு கேட்குறேன். பிள்ளை வளர்ப்பில் நான் என்ன சொல்லனா, பிள்ளை வளர்ப்பில் ஆக்சுவலாக இங்கே இன்றைக்கி பார்த்தா நான் தான் யோசித்தேன், இன்றைக்கி சர்ச்சிலையும் பெண்கள் தான் அதிகமாக. எத்தனை பேர் இப்போ தகப்பன் மாதிரி இங்கே இருக்கீங்க, எல்லோரும் கை எல்லாம். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை சில்ட்ரன், புரியுதுங்களா? நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம பொருத்தனை பண்ணணும். நம்ம அவங்கள கத்தருக்கென்றே ஒப்பு கொடுத்தால், அவங்க ஏதோ அவங்க நம்ம ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டா அவங்க ஏதோ போயிட்டாங்கன்றது கிடையாது. அவங்க மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், அவங்க மூலியமாக ஆண்டவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார், அவங்க மூலியமாக இஸ்ரவேலுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஸோ அண்ணாளுடைய ஜபம், அண்ணாளுடைய பொருத்தனை, அண்ணாளுடைய பிரதிஷ்டினால் ஒரு சாமுவேல் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஆமீன். அப்போ பெற்றோர்களுடைய நம்மளுடைய ஜபம், நம்முடைய பொருத்தனை, நம்முடைய பிரதிஷ்டை யாரை ஆசீர்வதிக்கும்? பிள்ளைங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஆமீன். எல்லாம் கை வச்சா சொல்லுவோமா, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகள் மேல் உங்களுடைய ஆவியையும், எங்கள் பிள்ளைகள் மேல் உங்களுடைய என்ன பண்ணுங்கள், ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க. அவங்க மேலே 1 கோடி ஊற்றுங்க, 1 லட்சம் ஊற்றுங்கன்னா, அவங்க வளர்ந்து பெருசாக வரத்துக்குள்ள 1 கோடிலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி. இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட் என்ன இருக்குது? ஆமாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தா 24,000 இருந்தது, இப்போ அதுக்குள்ளே பார்த்தா 30,000. அப்போ நம்மளுடைய சேவிங்ஸ்லாம் அதுக்கு மீட் ஆகுமா என்னன்னு தெரியல. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கும், ஆமீன். ஓகே, சரி, அடுத்ததாக நம்ம இன்னொரு பேரண்ட்ஸை பார்ப்போம். எபிரேயர் 11 அதிகாரம் இருபத்தி 23 வசனம். ம்
ஓகே. ஸோ இங்கே நம்ம யாரை பார்க்குறோம்? மோசே, மோசேயுடைய தாய் தகப்பன்மார். இதில் அந்த வசனத்தில் இன்னொரு தடவை வாசித்தீங்கன்னா, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், மோசேக்கு அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எத்தனை நாள் தான் டைம் கிடச்சிது? 3 மாதம் தான். நீங்கள் யாத்திராமத்தில் வாசித்தாலும் இருக்கும், 3 மாதம் தான். யாத்திராமம் வாங்க எடுங்களேன், யாத்திராமம் 3 அதிகாரத்தில் யாத்திராகமும் 2:2 முதல் 2 வசனம். அப்போது மோசேக்கு வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தான் கிடச்சிது டைமு? இங்கேயும் 3 மாதம் போட்டிருக்கு, எபிரேயர்லேயும் 3 மாதம். ஆனால் அந்த 3 மாதத்திலேயே மோசே 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அந்த 3 மாதம் தான் டைம் கிடச்சிது. ஆனால் அந்த 3 மாதத்தில் அவங்க அம்மா அப்பா எப்படி அவர் ட்ரெயின் பண்ணாங்கன்னு தெரில. பின்னாடி அவன் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதில் எபிரேயரில் எபிரேயருக்கு வாங்க 24 பாருங்கள், 24 வசனம். இதில் ஆக்சுவலாக நான் யோசித்தேன், பாருங்கள், மோசேக்கு வந்து 3 மாதம்தான் அவங்க சொந்த வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அவன் பெரியவன் ஆன போது என்ன போட்டிருக்குன்னா, அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை என்ன பண்ணிட்டானா, வெறுத்தான். அநீத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். அப்புறம் இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று. ஆனால் நான் கொஞ்சம் யோசித்தேன், அவருக்கு எவ்வளோ நாள் தான் டைம் கிடச்சிது அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு? 3 மாதம். அந்த 3 மாதத்துலேயே அவங்க அப்பா அம்மா எப்படி தான் அவர் இன்னும் கூட யோசித்தேன். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணியும் பார்க்கணும், கை குழந்தையாக தான் இருந்திருப்பார் மோசி. அப்போ எப்படி இவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நான் ரொம்ப யோசிக்கும் போது நம்மளுடைய சுபாவம் தான் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்மளுடைய சுபாவம் தான். நம்ம ரொம்ப பணம் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம எதை ரொம்ப அதிகமாக இது பண்ணுறோமோ அதுதான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப பக்தி உள்ளவர்களாக இருந்தனால மோசேயை பெரியவனான போது என்ன பண்ணிட்டான், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதையும் என்ன பண்ணிட்டான், வெறுத்துட்டான். ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் பாருங்கள், யாத்திராகமம் 2 அதிகாரத்துக்கு வாங்களேன், 2 அதிகாரம் கடைசி வசனம், சாரி 1 அதிகாரம் கடைசி வசனம். இந்த வசனத்தை யோசிக்கும் போது இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது என்ன? இந்தியாவில் இன்னைக்கு ரிவர்ஸ் நடக்குது, கரெக்டுங்களா? இந்தியாவில் அது கொஞ்சம் வேதனையான காரியம், நான் ஆனால் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்கிறேன். இந்தியாவில் பெண் பிள்ளைகளை தான் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள சில நேரத்தில் கருவிலேயே என்ன பண்ணிடுறாங்க, அபார்ட் பண்ணிடுறாங்க. சில நேரத்தில் பிறந்த பிறகு பெண் குழந்தைனா நான் நிறைய செலவு பண்ணணும்னு சொல்லி, இப்போ இந்த நார்த் இந்தியாவிலலாம் இருக்குது அப்படியே இந்த மாதிரி கங்கா அந்த மாதிரி பெரிய ரிவரில் தூக்கி போட்டுருவாங்களாம் குழந்தை. நம்ம சில நேரம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், அவங்கள குப்பை தொட்டியில் போட்டாங்க, அங்கே சாக்கடையில் போட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இந்தியா, நான் இதை வாசிக்கும் போது இந்தியாவில் பெண் பிள்ளைகளை தான், ஆனால் இங்கே வந்து பார்வோனுடைய கட்டளை என்ன, பிறக்கும் 22:1-22 வாசிங்க. அன்னைக்கு ஆர்டர் என்னன்னா, பெண் பிள்ளைங்களெல்லாம் உயிரோட வச்சிருங்க. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு ஹீப்ரு பாய், ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இஸ்ரவேலை மீட்டு ரச்சிக்கிற ஒரு ரச்சகன் பிறக்க போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக எல்லா ஊழியக்காரங்களுமே சொல்கிறாங்க, நம்ம வீட்டில்
நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஆமேன். அது ஆண் பிள்ளையானாலும் எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமேன். இது தேர் பாய் ஆர் கேர்ள், ரெண்டு பேருமே நமக்கு வந்து சமமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணோம். அதனால் வந்து இவங்க பையன் இவங்களை ரொம்ப இது பண்ணணும், பொண்ணு அதனால் உனக்கு செலவு, பையனாக வரவு, அதெல்லாம் நம்ம இந்தியன் மைண்டு. பைபிள் படி நம்ம ரெண்டு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கர்ப்பத்தின் கனி, ஆண் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஈவு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் செலவுன்ட்டு இருக்கா அப்படின்னு எதாவது போட்டிருக்கா பிள்ளைகள். ஆமேன். அதனால் நமக்கு அதை நான் இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆனப்பறம் நாங்கள் அதான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறக்கணும். எல்லாருமே கல்யாணம் ஆனப்பறம் ஃபஸ்ட்டு பையன் பிறக்கணும்னுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது எது பிறந்தாலும் அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் என்ன ஜெபம் பண்ணோம், ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் ஒரு சேலஞ்சாக இருக்கணும் இந்த சமுதாயத்துக்கு. பெண் பிள்ளைகள்னால் அவங்க வந்து இழிவானவர்கள் கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால் உங்களுக்கு எத்தனை நம்ம எல்லா பிள்ளைகளையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். இப்போ அந்த யாக்கோபு வீட்டில் யார், இந்த ஏசா யாக்கோபு ரெண்டு அவங்க வீட்டில் ஈசாக்கு ரெவேக்கால் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் அவங்க வந்து ஈசாக்குக்கு வந்து யாரை பிடிக்கும், ஈசாக்குக்கு யாரை பிடிக்கும், ஏசாவை பிடிக்கும், ரெவேக்காவுக்கு வந்து யாக்கோபு பிடிக்கும். அதுவே தப்பு. அப்படி இருந்தாலே குடும்பமே என்ன ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அப்புறம் அண்ணன் தம்பிக்கு சண்டை இருந்தது, ரெண்டே பேர் ஒழுங்காக இருந்திருக்கலாம் சரியா. அப்போ இவங்க பிரச்சனையை கீழே கலப்பி விட்டு போயிட்டாங்க, போயிடுவாங்க, அப்புறம் சண்டை இவங்க போட்டுகிட்டு இருப்பாங்க சொத்துக்காக. அதனால் நமக்கு ஆண்டவர் எத்தனை பிள்ளைகள் கொடுத்தாலும் எல்லாருமே சமம் தான், எல்லாருமே ஆண்டவருடைய ஈவு தான். ஆமேன். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் அவர் என்ன சொல்கிறார், பார்வோனுடைய ஆர்டர் வந்து என்னது, ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போட்டணும். ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன், அவங்க அப்பா அம்மாவுக்காக கைதிட்டு கொடுப்போமா மோசி அவருடைய அப்பா அம்மாவுக்கு? பாருங்கள் இது வந்து சாதாரணம் கிடையாது. இப்போது அந்த காலத்தில் பார்வோன் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரம்ப் மாதிரி, யூஎஸ் பிரசிடென்ட் மாதிரி, அன்னைக்கு அந்த காலத்தில் எகிப்தின் வந்து எகிப்து வந்து சூப்பர் பவர், உலக சாம்ராஜ்யங்கள்லேயே ஈஜிப்ட் வந்து ஒரு சூப்பர் பவர், ஒரு ஒரு பலத்த ஒரு அரசு. அவன் பார்வோனுடைய ஆர்டர் சொல்கிறான், ஈப்ரூ எபிரேய பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எங்கே போடணும், இவங்க நதியில் போட்டாங்களா, இவங்க மூணு மாதம் என்ன பண்ணாங்க, காப்பாற்றினாங்க. இன்னொன்று நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், மோசேயை பிறக்கும் போது ஆல்ரெடி அவங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, யார் யார், ஆரோனும், இப்போ இவர் எத்தனாவது பிள்ளையாக தான் பிறக்கிறாரு, மூணாவது பிள்ளையாக தான் பிறக்கிறாரு. அப்போ ஒரு வேளை அப்பா அம்மா சரி முதல் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, பையனுக்கு ஆரோன் பொண்ணுக்கு மீரியாம், சரி இந்த பிள்ளை நம்ம என்ன பண்ணுறது, ராஜா கட்டளை போட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க, ஒருவேளை ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து இருந்தாங்கன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு நினைக்காம இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நதியில் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா ஞானமாக என்ன செஞ்சாங்க பாருங்கள், முடிந்த அளவுக்கு காப்பாற்றினாங்க. அந்த மூணாம் வசனம் வாசிங்க, ரெண்டு மூணு, நான் இங்கேயும் யோசித்தேன், வைத்தால் வைத்தானா வைத்தாளா, இதுலேயும் அவங்க அம்மா தான் வேலை செய்கிறாங்க. அதனால் சரி எல்லாம் பெண்களுக்கெல்லாம் ஒரு கைத்து, எல்லாம் அம்மா அம்மாருக்கு கைத்தறி கொடுப்போம். அதுக்கு நான் இந்தியாவில் அம்மா மாதிரி தான் ரொம்ப உழைப்பாளிகள், ரொம்ப பிள்ளைங்களையும் கேர் பண்ணுறாங்க. ஆமேன். ஆக்சுவலாக நம்ம நம்ம என்ன சொல்கிறது, தகப்பன்மாரும் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆமேன். அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, வைத்தால் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு நாணற்பட்டியை எடுத்தார்கள், அப்புறம் அதுக்கு பிசினும் கீழும் பூசினாங்க. ஏன் பூசணும், ஏதோ வச்சு விட்டலாம், ஏன்னா அதில் நாணப்பட்டியில் பூசலைன்னா ஓட்டையில் தண்ணி வந்துடும், புரியுதுங்களா, பூசி அப்புறம் அதன் பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாய் ராஜாவோட கட்டளை என்னென்னா நதியில் போடணும். இந்த மாதிரி தூக்கி போட்டாங்கன்னா குழந்தை உள்ளே போயிடும். இந்த மாதிரி என்னென்னா இதுக்கு தேவன் கொடுத்த பிள்ளை, இது முடிந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்றுவேன். ஆமேன். நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நான் முடிந்த அளவுக்கு என் பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கைட் தம், நான் அவங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவேன், அவள் முதிர் வயதில் என்ன பண்ணுவார் பகல். இதில் பார்த்திங்கன்னா நாணல் பெட்டியில் வைத்தால், ஆனால் இப்போ மோசேயுடைய இந்த மூணாவது பிள்ளையில் வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய பிளானே வச்சுருந்தார். ஆமேன். அப்போ அவர் ஒரு பைபிள் ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாரு, மூணாவது பிள்ளையாக தான் மோசே அவங்க வீட்டில் பிறந்தார், எத்தனாவது பிள்ளையன்ற பிரச்சனை இல்லை, காட் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. ஆமேன். இப்போ ஆண்டு மோசே தான் எகிப்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வரணும், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது யார், லட்சக்கணக்கான மக்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது வேண்டிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலை வந்து யார்கிட்ட இருக்கு, மோசே இருக்கு. இவங்க இவங்க ராஜாவுக்கு பயந்து நதியில் போட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அந்த பிளானே நிறைவேறாமல் போயிருக்கும். அப்படின் அதனால் நம்ம எத்தனை பிள்ளைங்க ஆண்டு நம்ம கொடுத்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு பிளான் வச்சுருக்காரு. ஆமீன். இல்லை கையை விட்டு அழியிலே சொல்லுவோமா,
காட் ஹாஸ் அ பிளான், யூனிக் பிளான். ஒருவேளை அவங்க அம்மா அப்பாவை வந்து தெரிஞ்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளை மூணாவது பிறந்தாலும் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு பிளான் இருக்குது. ஐ மீன் அப்போ உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து சும்மா கிடையாது. நீங்கள் நான் ஒருவேளை நாங்கள் வீட்டில் லாஸ்ட்டு அதனால் நான் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. மோசையும் அவங்க வீட்டில் லாஸ்ட்டு தான். ஐ மீன் மோசையும் அவங்க வீட்டில் என்னது, ஆனால் அவர் வேஸ்ட்டாக இருந்தாரா? ஆண்டவர் அவரை கொண்டு தான் லட்சக்கணக்கான மக்களை என்ன பண்ணார், மீட்டு கொண்டு வந்தார். ஸோ காட் ஹேட் அ பிளான். இதில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவச்சிகளும் அந்த ராஜாவோடைய கட்டளைக்கு பயப்படலை, அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணலை, கட்டளைக்கு பயப்படலை. அதனால் மோசையை காப்பாற்றப்பட்டார். மோசையும் கொண்டு ஆண்டவர் அந்த பிளானை என்ன பண்ணார், நிறைவேற்றினார். இப்போ நீங்கள் இந்த இப்போ மறுபடியும் எப்படி 11:24 வாங்களேன், 11:24. ஓகே, ஒரே நிமிஷம், அந்த 23 வசனம் கொஞ்சம் வாசிங்க, 11:23. ஆனால் இதில் பாருங்களேன், இதில் ஆவியானவர் ஏன் அந்த வார்த்தை எழுதியிருக்காருன்னு தெரியல, அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டுன்னு இருக்குங்களா. இதே வசனம் யாத்திராமும் 2:2 என்ன இருக்கு பாருங்க, கண்டு. இதே வசனம் இன்னொரு இடத்துலையும் இருக்குது பைபிளில். எங்கே இருக்குது இதே வசனத்தை, இதே கோட் பண்ண வசனம் இன்னொரு இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக வேத பண்டிதர்கள் அதான் சொல்கிறாங்க, பைபிள் வசனத்தை ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், படிக்கணும். அப்போ ரெண்டு இடத்துல அழகுள்ளதுன்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துலையும் இருக்குது. எங்கே இருக்குது, அப்போஸ்தலர் 7:20 வசனம். ஸ்தேவான் வந்து பிரசங்கம் பண்ணுறாருல, பழைய ஏற்பாடை வந்து கோட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 7:20 வசனம். இங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு வேர்டு கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டிருக்காரு. அந்த ரெண்டு இடத்துல வந்து அழகுள்ளதுன்னு போட்டிருக்கு, இங்க ரெண்டு இந்த இடத்துல திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். ஸோ எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்குது. என்னன்னா அவன் சும்மா அழகா இல்லை, திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். ஆமீன். திவ்ய சௌந்தரியம்னா என்ன அர்த்தம், டிவைன் பியூட்டி. நீங்கள் இப்போ ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சான்ஸ்கிரிட்டில் திவ்யா அப்படின்னா தெய்வீகமானதுன்னு அர்த்தம், சௌந்தரியம் அப்படின்னா அழகு. அப்போது மோசேகிட்ட என்ன காணப்பட்டுச்சான், டிவைன் பியூட்டி. அதனால் நம்மெல்லாம் கையை வச்சு சொல்லுவோமா, எல்லா பெற்றோர்களும் எங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், டிவைன் பியூட்டியாக இருக்கணும், திவ்ய சௌந்தரியம் உள்ளவராக இருக்கணும். உலக பிரகாரமாக என்ன சொல்ல, மேக்கப் பண்ணி அழகாக இருக்கிறத விட எப்படி இருக்கணும், அவங்க திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போது மோசேயினுடைய அவருடைய இடத்துல காணப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, அவர் தெய்வீகமான ஒரு அழகு இருந்ததுனால ஆண்டவர் அப்போ அவருடைய பறக்கும்போதே ஒரு பிளான் வச்சுட்டார், இவரை கொண்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இஸ்ரேல் ஜனங்களை மீட்கப் போகிறேன். ஓகே, இப்போ 24 வாசிங்க, இப்போ 11:24. எபிரேயர் 11:24. ஆ வாசிங்க. இதில் இதில் போதும், இதில் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஆனால் இது எப்படி, இப்போ மோசேக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எத்தனை மாதம்தான் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்க முடிஞ்சுது, 3 மாதம்தான் அவருக்கால இருக்க முடிஞ்சுது ப்ரிவிலேஜு. ஆனால் பெரியவனான போது அவர் 3 காரியங்களை வெறுத்தார். அது எல்லாமே நம்ம செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க நம்மளும் அது செய்யணும். என்னென்ன பண்ண பாருங்கள், மோசே 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை, இதை வந்து ஒரு ஃபேமஸ் பாஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலக பிரகாரமான கணத்தை வந்து அவன் பெருசாக இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பார்வோன் குமாரத்தின் மகன்னா ரொம்ப பெரிய டைட்டில், கரெக்டாக. இவன் வந்து ராஜகுமாரன் மாதிரி, இப்போது எப்படி அப்சலோம் வந்து தாவீதுக்கு ராஜகுமாரனோ, பார்வோன் குமாரத்தின் மகன்னா என்ன, பார்வோன் குமாரத்தி வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ராணி அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ராணியின் மகன்னா இவன் யார், இளவரசன். அப்போ உலக பிரகாரமாக ஒரு டைட்டில் கிடைக்குமா, இவர் யார், ராஜகுமாரன் அப்படின்னா பெரிய டைட்டில், இப்போ வேர்ல்டு ஹானர். அப்போது உலக பிரகாரமான கிடைக்கிற கணம் நமக்கு தேவையில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போதும். மோசே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு அது வேணாம், எனக்கு எது தான் வேணும், ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க பிளான் தான் இம்பார்ட்டன்ட். ஆமீன். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுத்தரணும், இந்த உலகத்தில் நீ நிறைய சின்ன பிள்ளைங்க, இப்போ நான் பார்க்குற நிறைய பிள்ளைங்க, நான் வந்து என்ன சொல்கிறது, உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உலக பிரகாரமாக நான் சொல்ல புரியுதுல்ல, உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்க, பேப்பரில் பார்க்குறீங்க, ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும்,
சாதிக்கணும், உடம்பை வந்து என்ன ஜிம் பாடி வச்சு நான் இது பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், உலக பிரகாரமாக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக்க தரணும்னா, உலகத்தினுடைய டைட்டில் முக்கியம் இல்லை, நீ ஆண்டவருடைய பார்வையில் திவ்ய சௌந்தரியமாக இருந்தால் போதும். ஆமீன். அவன் பார்வோன் குமாரத்தின் மகன் என்ன பண்ணுவது, என்ன பண்ணான், வெறுத்தான். அடுத்தது பாருங்க 25. இதுவும் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி சென்னையில் இதுக்கு பஞ்சமே கிடையாது. சென்னையில் உங்களுக்கு நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் வருது, வேணுமா பார்க்குறீங்களா, வருதா இல்லையா. இந்த மொபைல் ஃபோனே ரொம்ப தொல்லை தான் நினைக்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபோன் நீங்கள் சும்மா இருந்தாலும் அழைப்பு உங்களுக்கு வீடு தேடி வருகிறது இல்லை, உங்களுக்கு உங்களை தேடியே வருகிறது, உண்மையா இல்லையா. அப்போது நம்ம அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை தேவனுடைய ஜனங்களை துன்பத்தை, இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் கூடியிருக்கிறது யார், நம்ம தேவ ஜனமாக கூடியிருக்கணும். ஆமீன். நம்ம இப்போது நம்ம கூட வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கலாம், அவர் எங்கேயோ ஒரு ரிலாக்ஸேஷன் போயிருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஜனங்களோடு இருப்பதை தெரிந்து கொண்டான். ஆமீன். இப்போ மோசேயை செஞ்சது ஃபஸ்ட்டு என்னென்னா, உலக பிரகாரமான டைட்டில் எனக்கு பெருசு இல்லை, தேவன் என் பையன் வாழ்க்கையில் வச்சுருக்க பிளான் தான். ரெண்டாவது அநீத்தியமான பாவ சந்தோஷங்கள். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணும், உலக பிரகாரமாக டைட்டில் வந்து முக்கியம் இல்லை, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலே போதும், நீ தேவனுடைய பார்வையில் திவ்ய சௌந்தரியமாக இருந்தாலே, யாரையும் நம்ம பிள்ளைங்களை வந்து நீ அழகு இல்லை நீ அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நம்ம பிள்ளைகள் எல்லாரும் திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்கள். ஆமீன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, எல்லாருமே திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்கள். நான் என்ன சொல்கிறேன், ஆலோசனையாக உங்கள் பிள்ளைங்களுக்கு, ஓகே இன்னும் கல்யாணம் ஆகிறவங்களுக்கெல்லாம், உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பைபிள் பேராக வைங்க, பைபிளில் இருக்க கேரக்டர்ஸ் பேராகவே என்ன பண்ணுங்க வைங்க, அவங்க நடமாடும் நிருபங்களாக இங்கே இருக்கட்டும். ஆமீன். எத்தனை சரியா. அதனால் அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை என்ன பண்ணிட்டானா, வெறுத்த 26 வசனம் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா, 26. இதை லேசாக போட்டிருக்கு, நீங்கள் இங்கே யோசித்து படிச்சிங்கன்னா, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள், ஆக்சுவலி இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். நான் சொன்ன மாதிரி ஈஜிப்ட் வந்து அன்றைக்கி ஒரு வல்லரசான நாடு. அப்போ அந்த அரண்மனையில் எவ்வளோ பொன் வெள்ளி இருந்திருக்கும், மோசேக்கு வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு எதை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான், இனி வரும் பலன் மேல் ஆண்டவரைய வாழ்க்கையில் ஒரு பிளான் வச்சுருக்காரு, அந்த பிளான் நிறைவேற்றுறது தான் நான் எங்கள் அம்மா அப்பா நான் 3 மாதம் இருக்கும் போதே காப்பாற்றினாங்க, நான் பிறக்கும் போதே சாக வேண்டிய ஆள், ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காருன்னா என் வாழ்க்கையில் ஒரு பிளான் வச்சுருக்காரு, எனக்கு இந்த உலக பிரகாரமான டைட்டில் வேண்டாம், உலக பிரகாரமான பாவ சந்தோஷங்கள் வேண்டாம், உலக பிரகாரமான பொக்கிஷங்களும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும், உம் சித்தம் மட்டும் நான் என்ன பண்ணணும் செய்யணும். அப்போது நான் ரொம்ப யோசித்தேன், மோசேக்குள்ளே 3 மாதம்தான் அப்பா அம்மா கூட இருக்க முடிஞ்சது, எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் ரொம்ப யோசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தின காரியம் என்னென்னா, தம்பி நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் உங்கள் பிள்ளைங்களும் இருப்பாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க, ஒத்துக்கிறீங்களா, நம்மளை பார்த்து தான். நான் இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண, ஐடி கம்பெனியில் எங்களுக்கு நிறைய லீவ்லாம் இருக்கும், ஒரு இயருக்கு இத்தனை லீவ். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை நான் பார்த்தும்போது அவங்க ஒரு 15 வருஷம் ரொம்ப சிக்காக இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த வாதம் மாதிரி வியாதி வந்துச்சு, அவங்க பேசன் பிரிட்ஜில் போய் தான் ட்ரெயின் ஏறி போவாங்க ஐசிஎஃப்க்கு. சில நேரம் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து அவங்களுக்கு அந்த லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு போவேன், அந்த ராஜாராணி கடைக்கிட்ட போய் ரிக்ஷா பிடிச்சி பேசன் பிரிட்ஜு போய் ட்ரெயினுக்கு போய் போவாங்க அவங்க. அதேமாதிரி வெள்ளமாக இருக்கும், மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி வெள்ளமாக போகும், அப்போ கூட பேண்ட்டை நல்லா மடைச்சி விட்டு போயிடுவாங்க. லீவ் போட்டு நான் பார்த்ததே இல்லை. அப்போது எனக்கும் வந்து ஆஃபீஸில் ஒரு நாள் லீவ் போட்டாலே ஏதோ பாவம் செய்கிற மாதிரி ஆயிரும். அப்போ எப்படி சொல்கிறேன், நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கு என்ன பண்ணுறது முன்மாதிரி, நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஆமாம், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ போன வருஷம் இப்போ எங்கள் டேவிட் வந்து அவங்க ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க, இங்கே இந்த 3 அதெல்லாம் ட்ரெயினில் ஒரு 4-5 நாள் கூட்டு போனாங்க. ஏன்னா எல்லா 10th 12th பசங்க தான், 11th 12th 9th. அவன் என்ன சொல்கிறான், டேடி எல்லாருக்கும் 2-4 பசங்க ரூமில் கொடுத்துட்டாங்களாம், போனவுடனே எல்லாம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா, ஆனால் நான் போகல டேடி அப்படின்னா, அதை நினச்சேன். அப்போ நம்ம பாருங்கள், அதாவது இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து என்ன இருக்குது, பாவ சந்தோஷங்கள் வந்து ரொம்ப மலிவாக இருக்குது. அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எது என்ன சொல்கிறது, எது இருக்க அவங்களுக்கு வந்து, நான் அவன் சொன்னான் டேடி நான் போகல டேடி, அப்போ நான் தான் நினச்சேன், நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை என்ன பண்ணணும், ஆராதனைக்கு
கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடணும், அவங்கள என்ன பண்ணணும், நம்ம அப்பா அம்மா வளர்த்த மாதிரி அவங்களே என்ன பண்ணணும், வளர்த்துட்டோம்னா நம்மளை தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் 1000 சொல்லுங்களேன் அவங்க கேட்கவே மாட்டாங்க, ஆனால் உங்கள் லைஃப்பை தான் பார்ப்பாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால் நம்ம முடிஞ்சதால் தான் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் என் ஆயுள் முடியும் வரை நான் என்ன பண்ணுவேன்னா நான் என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பேன். ஆமீன். ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அவங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை வந்து அவங்களை ரொம்ப பாதிக்கும். நம்ம சொல்கிறத விட நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்கும். உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம், அது என்ன சொல்லனா அவன் சொல்லும்போது எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு, இவனை ஏன்டா அமிச்சோம். அப்போ அதுக்குன்னு அனுப்பாமல் இருக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்களை அனுப்பாமல் இருக்க முடியுமா? அனுப்பி தான் ஆகணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணோம், என் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பா, என் பிள்ளைகளுடைய சமாதானம். மோசேக்கு வந்து நான் ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன், எப்படி தான் அவருக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னு தெரில. உலக டைட்டிலும் வேண்டாம், பொக்கிஷமும் வேண்டாம், பாவ சந்தோஷமும் வேண்டாம், ஏஸ் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. அப்போது மோசேயின் பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப பிள்ளைகளுக்காக கேர் எடுத்தாங்க. கடைசியாக ஒருத்தர் மட்டும் வாசித்து முடிச்சிடுவோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:5. இங்கே முதல் பார்த்தது நம்ம முதல் ஃபேமிலி யாரை பார்த்தோம், அண்ணால் சாமுவேல், ரெண்டாவது மோசேயின் தாய் மோசே, மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே தீமோத்தியை பற்றி பவுல் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்துச்சு? அந்த 2 தீமோத்தேயும் 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும். அப்போ நான் தான் யோசித்தேன், நான் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, அப்போது அதுவும் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு போகுது. எல்லா சுபாவமும் குணநலங்களும் யார்கிட்ட இருந்தால் போகுது? நம்ம நிறைய ஆண்டருக்காக கொடுக்குறவங்களா இருந்தால் நம்மளை பார்த்து பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களையும் நம்ம கற்றுக் கொடுப்போம். ஆமீன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிகிட்டு இருந்த விசுவாசம் தாயிட்ட போச்சு, தாயிட்ட இருந்த விசுவாசம் தீமோத்தி. இதில் இன்னொன்று யோசித்து பார்த்தீங்கன்னா தீமோத்தியோட அப்பா வந்து விசுவாசி கிடையாது. அப்போஸ்தலர் 16:1 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 16:1. அது போதும். இங்கே பாருங்கள், அவங்க தாய் யார்? தீமோத்தியுடைய தாய் வந்து விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அப்புறம் பாருங்கள், அவங்க அப்பா வந்து ஒரு அன்பிலீவர் தான், ஆனால் அவங்க தாயினுடைய விசுவாசம் யார்கிட்ட போச்சு? தீமோத்திகளை போச்சு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ நான் சொல்லுவது ஒத்துக்கிறீங்களா? நான் இப்போ எங்கள் டேவிட் எக்ஸாம்பிள் சொல்லும் போது இங்கே ஷாக் ஆச்சு. நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு போகுது. அது 2 வசனம் பார்த்தீங்கன்னா நர்சாட்சி பெற்றவனாக இருந்தான். யார்? தீமோத்தேயு. அப்போ யாருடைய விசுவாசத்தினால? தாயுடைய. தாய்கிட்ட அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவங்க அம்மாட்ட இருந்து. அப்போது இந்த நல்ல குணாதிசயங்கள் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொத்தாக வைக்கணும். நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய என்ன சொல்கிறது அன்பு, நம்மளுடைய பக்தி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்தாக நம்ம வைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசியை சொன்ன மாதிரி உலக பிரகாரமான டைட்டில் நமக்கு வேண்டாம் பிள்ளைங்களுக்கு. உலக பிரகாரமான என்ன சொல்கிறது எகிப்தின் பொக்கிஷங்களுக்கு கூட வேணாம். நீங்கள் நிறைய சேர்த்து வச்சா கூட அவங்க எப்படி யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நல்ல குணங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தருவோம். அதுக்கு அடுத்த வசனம் 3 வாசிங்க. 16:3 பாருங்கள், பவுல் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர். அவருக்கே தீமோத்தேயை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு. அவங்க அம்மா விசுவாசி, இவரும் விசுவாசிக்கிற நல்ல விசுவாசியாக இருக்காரு, நர்சாட்சி பெற்றவராக இருக்காரு. ஏதோ பேசுறது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரு? நர்சாட்சி. அதனால் பவுலே வந்து கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் அதான் நம்ம பாஸ்ட் போகும்போதெல்லாம் நிறைய தம்பிமார்கள்லாம் கூட போகிறாங்க. இவங்க எல்லாமே வருங்காலத்தில் ஊழிக்காரங்களாக ஆயிடுவாங்க. ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா பவுல் கூட அப்படி போனவர் தான் தீமோத்தேயு, எபேசு சபைக்கு பாஸ்டர் ஆகிட்டார். ஆமீன். நீங்கள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா பவுல் கூட கோஒர்க்கர், பவுல் கூட போனவர் தான் தீமோத்தேயு. பவுல் ஒரு காலத்தில் எபேசு சபை சாபித்த பிறகு பவுலை ஜெயிலில் போட்டாங்க, ஆனால் தீமோத்தேயு வெளியே இருந்தார், அந்த எபேசு சபைக்கு பாஸ்டர் ஆகிட்டார். அப்போது
அது எவ்வளோ. அப்போ எனக்கு பாருங்கள், அவங்க பாட்டிட்டு இருந்த விசுவாசம் தாய் எடுத்து போய், தாயிட்டு இருந்த விசுவாசம் பிள்ளைக்கு, பிள்ளை விசுவாசம் மாத்திரம் இல்லை நர்ஸாட்சி. ஒரு ஊழியக்காரனோட உடன் ஊழியனாக வேலை செஞ்சார், ஒரு சபைக்கே பாஸ்டர் ஆகிட்டார். அப்போ நம்ம பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். என் பிள்ளைகள் மேல் உன் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என்ன பண்ணுங்க, உங்கள் ஆசீர்வாதத்தையும் ஊட்டுருங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் ஒரே வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். எபேசியர் 6:4 அதை நான் இந்த மூணு சம்பவமே நான் வாசிக்கும் போது யோசித்தேன். மூன்று சம்பவத்திலுமே அம்மாமாரை பற்றி தான் வருது. அண்ணால் சம்பவத்திலையும், அண்ணால் ஜெபித்தால், அண்ணால் பொருத்தனை பண்ணினால், அண்ணால் பிரதிஷ்டை பண்ணினால். மோசையின் தகப்பன் தாய் வீட்டில் அவங்க தான் அந்த நாலர் பெட்டி எடுத்து கீழ் பூசி நதியின் ஓரமாய் வைத்தாள். இங்கே தீமோத்தேயு வாழ்க்கையெல்லாம் யாருடைய, யார் தான் பாதிச்சிருக்காங்க ரொம்ப, அவங்க அம்மா தான். ஆனால் பைபிளில் வந்து பவுல் சொல்லும் போது என்ன சொல்கிறார், 6:4 வாசிங்க, எபேசியர் 6:4. இந்த ஒரு வசனத்தை மட்டும் யாராவது இங்கே வாசிக்கிறீங்களா, பெற்றோர்கள் யாராவது வாசிங்க, ஜஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெரிய பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, அதை தான் அது ஆக்சுவலாக எனக்கே தலையில் கொட்டின மாதிரி இருந்துச்சு. நிறைய நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, தகப்பன்மார் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ரொம்ப இருக்குது. நம்ம சம்பாதிச்சு கொடுத்துட்டா போதும், நம்ம சம்பாதிக்கிறது தான் நம்ம நம்ம வேலை. பிள்ளைங்களை வளர்க்குறதுலாம் யார், மனைவி பார்த்துப்பாங்க, ஒய்ஃப் பார்த்துப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு வளர்க்குறதுல நமக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லா பேரண்ட்ஸ் தாய் தகப்பன்மார் மெயினாக தகப்பன்மார். இதில் நாளில் முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு, 6:4 தாய்மார்களின் போட்டிருக்கா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 6:1 முதல் வசனம் என்னென்னு போட்டிருக்கு, பிள்ளைகளேன்னு போட்டிருக்கு. 4 பிள்ளைகளே. 5 முதல் வசனம் முதல் வார்த்தை, 9 முதல் வசனம், 9 முதல் வார்த்தை. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா புருஷர்களே அப்படின்னு இருக்கும், மனைவிகளேன்னு இருக்கும். 5 பவுல் சொல்லும் போது புருஷர்களேன்னு சொல்கிறாரு, புருஷர்களுக்கு செய்ய வேண்டிய பகுதி சொல்கிறாரு, மனைவிகள் சொல்கிறாரு. அப்புறம் வேலைக்காரர் செய்ய வேண்டிய சொல்கிறாரு, எஜமான்னு சொல்கிறாரு. பிள்ளைகள் வர்றது மட்டும் அவர் பெற்றோரையும் கூட போட்டிருக்கலாம், ஆனால் என்ன சொல்கிறாரு, பிதாக்களே. அந்த பிள்ளைகள் மட்டும் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 6:1-4 பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே நீங்கள் பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க. இந்த இப்போ நான் கூட சொன்ன மாதிரி, அவனுக்கு புக்கு நான் கைடு எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தா, டாடி போங்க டாடி கஷ்டமாக இருக்கு டாடின்ட்டு அவன் நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டியது. இந்த காலத்தில் பிள்ளைங்க திட்டாக என்ன பண்ணுறாங்க, பேப்பரில் வாசிக்கிறோம், பள்ளியில் ஆசிரியர் திட்டினால் வீட்டில் வந்து பார்க்குறோம், புரியுங்களா, என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்றாங்க. பிள்ளைங்க இந்த திட்டவும் முடியல, என்ன பண்ணவும் முடியல. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். ஆக்சுவலாக இதுவும் ஒரு ஞானம் வேணும். நம்ம என்ன பண்ணணும், தகப்பன்மாரெலாம் நம்ம ஜெபம் பண்ணணும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும். இப்போ கூட அவன் நல்ல சைக்கிள் ஓட்டுறான், டூ வீலர்லாம் ஓட்டுறான், சொல்கிறான், டாடி இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே போய் சாப்பிட போகிறோம் டாடி, எனக்கு காசு கொடுங்க அப்படின்றான். சரி எங்கடா போகிற, யார் கூட போகிற, சரி போயிட்டு 1/2 வந்துடு. சரி ஆனால் நான் கதையை சொன்னால், நான் அவன் ஏஜில் இருக்கும்போது வாடகை சைக்கிள் எடுக்கிறதுக்கு 1 hour 20 paisa ஒரு சைக்கிள், வாடகை சைக்கிள் 1 hour எவ்வளோ, அது கூட எங்கள் வீட்டில் தரமாட்டாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஃபோன்லாம் பார்த்துட்டு, டாடி ரெட்மி ஃபோன் பார்த்துட்டேன் டாடி, நீங்கள் 7S வேணாம், எனக்கு 7 மட்டும் வாங்குங்க, வெறும் 7000 உங்கள் கார்டை வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்க, 1000 rupees தரேன் உங்களுக்கு அப்படின்றான். ஆனால் அவன் ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறான். சரி அதான் சொல்கிறேன், இதுக்கு நம்ம ஞானம் வேணும். அவங்கள கோபப்படுத்தவும், டே எனக்கு 20 paisa கூட தரலடா, எனக்கு 1 rupee கூட கொடுத்ததில்லடா அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்கிறது அவங்க எந்த நூற்றாண்டத்தில் இருக்காங்க, 21st century இருக்காங்க. அதனால் பிள்ளைகளை விட்டுற முடியுமா, விடவே முடியாது. நாம் என்ன சொல்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, அதை அதான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அவனை கோபப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் என்ன பண்ணணும், கத்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவளை என்ன பண்ணணும், அவங்கள பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்லி தான். நீதிமொழிகள் அழகான வசனம் இருக்குது, பிள்ளையினுடைய இதயத்தில் வந்து மதியினம் ஒட்டி இருக்குமா, அது கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கும். நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும், தட்டணும், அதை மெதுவாக போஸ்ட்டை தட்டிட்டு அவங்கள அடிச்சிடாம மெதுவாக சமயம் பார்த்து அவங்கள என்ன பண்ணணும்,
அதுக்கே நாணம் வேணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால் பிதாக்களே, இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பிதாக்கள் ஓகே, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை என்ன பண்ணணும், வளர்க்கணும். இப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் கடைசியாக ஒரு வசனத்தை வாசுகிறோம், ஏசாயா 8:18 வாசனம். நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னா, அது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, அந்த நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இஸ்ரேவேலுக்கு பதிலாக இந்தியாவில்னு போட்டுப்போம், எல்லா பெற்றோரும் வாசிப்போமா, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இந்தியாவிலே அடையாளங்களாகவும். அதை எங்கள் பிள்ளைங்களை நான் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன், நீங்கள் நல்லா படிங்க, ஆனால் மோஸ்ட்லி இந்தியாவிலே இருங்க, எந்த வேலை செஞ்சாலும் எந்த ஜாப் போனாலும் என்ன பண்ணுங்கள், எல்லாம் இந்தியாவில் நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதனால் நம்ம வெளிநாட்டில் போய் செய்கிறத விட இந்தியாவில் நம்ம பிள்ளைங்களாம் இந்தியாவில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கணும். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நானும் நீ தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் எப்படி இருக்கணும், அடையாளங்களாக. ஆக்சுவலாக நம்மளை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க கிறிஸ்தவர்கள். இப்போ தீமோத்தியை பார்த்து பவுல் சொல்கிறாரு, அவன் நர்சாட்சி பெற்றவன் அவனை கூட்டிகிட்டு போகிறார். அது மாதிரி நம்ம பிள்ளைகளை பார்த்து இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் கிறிஸ்தவர்கள் என்று. நானும் நீ தந்த பிள்ளைகளும் இந்தியாவில் எப்படி இருக்கணும், அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கணும்.